அஸ்ஸலாமு அலைக்கும் ரஃபிக் பாய். இந்த வீடியோ நான் உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தான் சொன்னீங்களாமே 10 லட்சம் ஒரு பக்கம் பவர் கொடுத்தீங்க, ஒத்துக்கிறேன் இல்லைன்னு நான் சொல்லலை. மல்டிபிள் ஐடி போட்டு நிறையா சம்பாரிச்சேன்னு சொன்னீங்களாமே, அதை நிரூபிக்க தான் இந்த வீடியோ. என்னோடய ஏடிசி போகிறேன், நல்லா பாருங்கள் மக்களே, எல்லோரும் கவனமாக பாருங்கள். என்னோடய ஏ டீமில் வந்து பார்த்திங்கன்னா ரஃபிக் பாய் கொடுத்த பவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10,19,148 டாலர்ஸ் போயிருக்குங்க. அடுத்து ஸோ ஏ டீம் நான் ஒன்றுமே ஐடி கொடுக்கல. பி டீம் பாருங்கள், பி டீமில் 41,548 டாலர்ஸ் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா பிபி 6 வந்து 45 ஐடி தான் வந்திருக்குங்க, சரிங்களா. இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த பி டீமில் மை டைரக்ட் போகிறேன். டைரக்டில் வந்து எத்தனை ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஐடி கூட என்னோடய ஐடி கிடையாது. சொன்னார் இல்லைங்க, மல்டிபிள் ஐடி போட்டு சம்பாதிச்சுருக்காரு. ஸோ ஒரு ஐடி கூட இல்லை, நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இதில் எதுவுமே என் பேர் இருக்கா, இந்த கார்த்தூன் ஜென்னத்துன்றது என்னோடய ஒய்ஃபோட ஐடி. அது ஒன்றை தவிர என் பேர் வந்து அப்துல் வஹாப், என் பேர் வந்து அனீஷ் முகமதுன்னு கூப்பிட்ற பேர், பட் சர்டிஃபிகேட் வந்து அப்துல் வஹாப் தான். நல்லா பாருங்கள், அதுக்கப்புறம் ஏதாவது ஐடி இருக்கா பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் கொண்டு வந்த டைம் பிரேம்ன்றது டைரெக்டாக கொண்டு வந்தேன். ஹமீது நிஷான்றவங்க நான் டைரெக்டாக கொண்டு வந்தேன். பாஸ்கர், அமலா, மும்தாஜ், மேகம், குலாப் இவங்களாம் நான் டைரெக்டாக கொண்டு வந்தேன். கமால் பாஷா அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நான் டேரெக்டாக யாருமே கொண்டு வரேன். இது இதில் எங்கே இருக்குங்க இந்த மல்டிபிள் ஐடி போட்டு சம்பாதிக்கிறது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாய் இருக்குன்னு என்ன வேணால் பேசிடலாம், நிரூபிக்கணும், உங்களால் நிரூபிக்க முடியுமா? சரி, என்னங்க சம்பாரிச்சேன் நான், அதையும் காமிக்கிறேங்க. என்னங்க சம்பாரித்தேன் பாருங்கள், மை பேங்க் போகிறேன், வித்ரா ரிப்போர்ட் போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3,933 இப்போ அந்த 300 கான்செப்டில் சம்பாரிச்சது. அதுக்கு முன்னாடி பாருங்கள், என்றைக்குங்க பிப்ரவரி 3 லாஸ்ட்டாக வித்ட்ரால் பண்ணுங்க, எவ்வளோங்க? 12,528. எதுவுமே வித்ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வித்ட்ரா ரிப்போர்ட்டை யாராவது காமிக்க முடியுமா? நான் எவ்வளோ சம்பாரித்தேன் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 115,000 தாங்க வருதுங்க. நான் 2 ஐடி போட்டிருக்கேன், 46,000 என்னோடய பேர்லையும் என் வைஃப் பேரில் 46,000 போட்டிருக்கேன். அப்போ டோட்டல் பண்ணி பாருங்கள், 90,000 ரூபாய்க்கு 115,000 நான் என்னங்க சம்பாரிச்சிருக்கேன்? இதில் நான் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், 2 லட்சம் செலவு பண்ணி ஆஃபீஸ் போட்டிருக்கேன், மாதம் 10,000 ஒரு வருஷம் வாடகை கொடுத்துருக்கேன். எதுக்காகங்க? டெவலப் பண்ணுன்ற ஒரே ரீசனுக்காக தான். இதில் நான் என்னங்க நான் ஊழல் பண்ணியிருக்கேன், நிரூபிக்க முடியுமா?